வணக்கம் சார். பாண்டிச்சேரியிலிருந்து மல்லிகா என்ற பெண் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, அதை படிக்கிறேன் சார். மல்லிகாவின் தந்தை தற்போது உயிருடன் இல்லை. தாயார் வீட்டு வேலை செய்து மல்லிகாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. இளங்கலை சரித்திரம் அதாவது பிஏ ஹிஸ்டரி படித்து மிக சிறந்த மாணவி என்ற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. இவரின் வாழ்நாள் லட்சியம் கலெக்டர் ஆவதுதான். அதற்குரிய வகையில் யூபிஎஸ்சி தேர்வுக்காக படித்து வருகிறார். அது சம்பந்தமாக நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள் விளம்பரங்கள் கொடுக்கிறார்கள். அதில் சேர்ந்து படிக்கும் அளவிற்கு மல்லிகாவிற்கு வசதி இல்லை. வீட்டிலேயே முடிந்த அளவு பழைய புத்தகங்கள் வாங்கி படித்து வருகிறார். எனது கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் செல்போன் மூலம் மின்னல் வேகத்தில் வலைத்தளத்தின் மூலம் புதிய பதிவுகளை பார்த்து வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பொழுதுபோக்கு வேண்டாம். நான் படிக்கும் ஐஏஎஸ் தேர்வு பற்றிய தகவல்களை வலைத்தளத்தின் மூலம் கற்றுக்கொள்வது எனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஆனால் ஒரு அலைபேசி வாங்கும் அளவிற்கு எனக்கு போதிய வசதி இல்லை. பழைய அலைபேசிகள் விற்பனை செய்திடும் ஒரு கடையில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு செல்போன் 1,500 ரூபாய்க்கு தருகிறேன் என்று கூறுகிறார்கள். ஒரு அலைபேசி நான் வாங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்குள் எனது நண்பர்கள் சிலர் அதுபோன்ற அலைபேசியை வாங்கினால் அது திருட்டு பொருளாக இருந்தால் காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர் பிரச்சனைகள் வரும் என்று பயமுறுத்துகிறார்கள். ஒரு அலைபேசியை வாங்கி அதில் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க சட்ட ரீதியாக இதற்கு ஏதாவது வழிமுறைகள் உள்ளனவா என்று விளக்கமாக கூறுங்கள் ஐயா என்று கேட்டிருக்காங்க. சமீப காலங்களில் பொதுவாகவே திருட்டு செல்போன்களை வாங்கி IMEI எண்களை மாற்றி விற்பனை செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. ஒரு பொருளை திருடுபவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை விட அந்த திருட்டு பொருளை வாங்குபவர்களுக்கு இந்திய தண்டனை சட்ட விதிப்படி கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆம், இந்திய தண்டனை சட்ட பிரிவு 411 இது பற்றி தெளிவாக கூறுகிறது. செக்ஷன் 411 ஆஃப் இந்தியன் பீனல் கோட், டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவ்ட் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஹூஎவர் டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவ்ஸ் ஆர் ரீடெயின்ஸ் எனி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி நோயிங் ஆர் ஹேவிங் ரீசன் டு பிலீவ் த சேம் டு பி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஷால் பி பனிஷ்டு வித் இம்ப்ரிசான்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். அதாவது, ஒருவர் ஒரு திருட்டு பொருளை அது திருடப்பட்டுதான் விற்கப்படுகின்றது என்று தெரிந்த பின்னும் நேர்மையின்றி அதை விலைக்கு வாங்குவதும் தம் வசம் வைத்துக் கொண்டிருப்பதும் குற்றமாகும். அந்த குற்றத்திற்கு 3 ஆண்டுகள் வரையில் சிறைக்காவல் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும். திருடும் நபர் ₹15,000 மதிப்புள்ள செல்போனை வெறும் 1,500 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அதில் அவருக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமில்லையே. ஆனால் அதை வாங்குபவர் காவல்துறையிடம் மாட்டினால் படாத பாடுபட்டு மிகவும் சிரமப்பட்டுத்தான் காவல்துறை நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முடியும். எனவே நீங்கள் விலை குறைவாக இருக்கிறது என்று எந்த ஒரு செல்போனையும் வாங்கிட வேண்டாம். நன்றாக யோசித்து பாருங்கள். செல்போன்களை திருடுபவர்கள் அல்லது வழியில் பறித்து செல்பவர்கள் எல்லாம் தவறான வழியில் போதை பழக்கம் ஆடம்பர வாழ்க்கை போன்ற காரணங்களுக்காகவே திருடுகிறார்கள். எனவே எவ்வளவு விலை மலிவாக கிடைத்தாலும் 100% திருட்டு பொருட்களை நாம் வாங்கிடவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த அலைபேசி சம்பந்தப்பட்ட உரிமையாளரிடமிருந்து நேரடியாக வாங்குங்கள். தவறில்லை, இன்னாரிடமிருந்து வாங்குகிறேன் என்று எழுதி வாங்கிக் கொண்டு அவரது ஆதார் எண்ணையும் நகல் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் திருடியவர் நிச்சயமாக தன்னுடைய ஆதார் கார்டு விவரங்களை கொடுக்க மாட்டார் அல்லவா. IMEI அதாவது இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர், இது ஒவ்வொரு அலைபேசியிலும் இருக்கும். நீங்கள் *#06# என்ற எண்ணுக்கு டயல் செய்தால் அந்த எண் கிடைக்கும். அதன் மூலம் அந்த அலைபேசியின் முழு ஜாதகத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். திருடு போனாலும் அந்த எண்ணை வைத்து சுலபமாக திருடியவரை கண்டுபிடித்து விடலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது எதற்கு குறைந்த செலவில் கிடைக்கிறதே என்பதற்காக அந்த செல்போனை வாங்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள்.